சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் அனைத்து அறைகளும் சுத்தமாகத்தான் இருக்கும், நல்லா தான் நாம் வச்சுருப்போம். இருந்தாலும் அந்த ஹால் அப்படிங்கிறதுக்கு நம்ம தனி ஒரு இடம் கொடுத்து அதை ரொம்பவே பாதுகாப்பாக நம்ம வைக்கணும் அப்படின்னு தோணும். ஏன்னா கதவை திறந்த உடனே ஹால் தான் இருக்கும் இல்லையா, அதை நம்ம ரொம்ப சுத்தமாகவும் நறுமணம் ஆகவும் அதை நீங்கள் நம்ம வச்சுக்கணும். அந்த அளவுக்கு அது நல்லா இருக்கணும். இந்த ஹால் என்ன அப்படின்னா, பிரம்மஸ்தானம், புதன் ஆட்சி செய்யும் ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். புதன் அப்படின்னாலே அறிவு, கூர்மை, படிப்பு, ஞானம், இப்படி நிறைய அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்காக இந்த ஹாலில் நீங்கள் முக்கியமாக என்ன வைக்கணும்னா, புத்தகத்தின் செல்ஃபு நீங்கள் வைக்கலாம். ஹால் அப்படின்னாலே நீங்கள் எவ்வளவோ நவீன பொருட்கள் வச்சுருந்தா கூட அங்கே புத்தகங்கள் அடுக்கி வைத்திருக்க வேண்டும். அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா புதன் புத்தகம்தான், அவருக்கு புத்தகம்னா ரொம்பவே, அவர் இருக்கக்கூடிய இடங்கள் அது அந்த மாதிரி இருக்கும்போது புதன் அப்படின்னாலே அங்கே பசுமை, அதாவது பச்சை, பேனா, இந்த மாதிரி புத்தகம் இதெல்லாம் அந்த ஹாலில். அதுக்காக தான் ஹால் மீட்டிங் போடும்போது அது பேரே ஹால் மீட்டிங், நிறைய பேசுவாங்க, நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க, நிறைய டேபிள் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹாலில் தான் நடக்கும் இதெல்லாமா, ஏன்னா பிரம்மாண்டமாக இருக்கும், நல்ல ஒரு விரிப்பு அதில். நீங்கள் ஹால் அப்படின்னாலே நீங்கள் அங்கே பச்சை விரிப்பு கொடுக்கலாம் தாராளமாக, ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் புத்தகம் என்பது அந்த ஹாலில் கண்டிப்பாக இருக்கணும், அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட துளசி, பச்சை, கற்பூரம், ஏலக்காய், இது மூணுமே பச்சை அப்படிங்கிற வாசகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அம்சம். அதுவும் மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணு யார் அப்படின்னாலே அவரும் பச்சை வண்ணத்தை ரசிக்கக்கூடியவர் தான். அவர் அந்த அமைப்பாகவும் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு பவுலில் தண்ணி போட்டு அதில் துளசி, பச்சை கற்பூரம், ஏலக்காய் கண்டிப்பாக வைங்க. அதை தினம் தினம் மாற்றிக்கோங்க, வாடாமல் இருந்தால் வாடினவுடனே மாற்றுங்க, தண்ணியை மட்டும் மாற்றி வச்சுடுங்க, அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்ததாக புக்கு கண்டிப்பாக இருக்கணும். இப்படியாக அந்த ஹாலை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக நீட்டாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு புதன் கிரகம் நன்றாக அம்சம் கொடுப்பார். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஏற்கனவே சொன்னது தான், அந்த ஹாலில் மட்டும் படிக்கட்டு வைக்கவே வைக்காதீங்க. வச்சு கெட்டு போன குடும்பங்கள் நிறைய இருக்குது, நீங்கள் பார்த்து அனுபவத்தில் தெரிஞ்சுக்கோங்க. அந்த புதன் கிரகத்தோடு படிகட்டுகள் இருந்தால் அது எந்த சூழ்நிலையிலும் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்காது. அங்கே மட்டும் ஹால்லேருந்து மேலே போகிற மாதிரி படிக்கட்டுகள் அமைக்கவே கூடாது, இது ஒரு தப்பான விஷயம், அதையும் நீங்கள் செய்யக்கூடாது, இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு புதனோட அம்சம் அப்படிங்கிறதுனால குழந்தைங்க டேபிள் போட்டு அங்கே படிக்கிறதுனாலையும் அவங்களுக்கு நல்ல ஒரு ஞான அறிவு கிடைக்கும். அவர்களுடைய புத்தகங்கள் கூட நீங்கள் வடகிழக்கு சார்ந்து அங்கே ஹால் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே வச்சு அவங்க படிக்கலாம், அது நல்ல ஒரு படிப்பு சிந்தனையை அவங்களுக்கு மேலும் மேலும் கொடுக்கும். அப்புறம் அவங்களோட பேக்கில் நீங்கள் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டுட்டு வந்தீங்கன்னா கூட அவங்க நல்லா படிப்பாங்க. ஹயக்ரீவர், சரஸ்வதி தேவியோட ஆலயங்களுக்கு குழந்தைங்களை அழைச்சிட்டு போய் அங்கே அவங்களுக்கு நிறைய அர்ச்சனைகள்லாம் செய்து அங்கே உள்ளவங்களுக்கு பென்சில், பேனா இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கணும். எந்த காரணத்தொண்டும் அழிரப்பர் அது மட்டும், அதாவது இரேசர் அது மட்டும் நீங்கள் தானமாக கொடுக்காதீங்க, கொடுக்கவும் கூடாது. குழந்தைங்க படிக்கலை அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க, அவங்க போக போக படிக்க ஆரம்பிப்பாங்க. ஹால் அப்படிங்கிறத ஒரு டீச்சர் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை கண்டிஷனாக ரொம்ப பார்த்து பார்த்து நீங்கள் அதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வீட்டில் எல்லாமே ஒழுக்கமாக இருக்க ஆரம்பிக்கும், ஒரு கண்டிஷனாக இருக்க ஆரம்பிக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். இதையெல்லாம் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.